ஒரு செடியை வச்சு நாம தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கறோம்னு வெச்சுக்கோ. அதனுடைய வேர் மேல இருந்து தான் தண்ணி வருதுன்னு நம்மள நோக்கி பயணிச்சிட்டே இருக்கும். தண்ணி நம்ம எங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ அந்த இடத்துக்கே டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கேயே வேரோட முழு கவனம் அங்கேயே இருக்கும். ஐயா சொன்னாரு எல்லா இடத்துக்கும் குழி போடுறதுக்கு இடத்த மார்க் பண்ணோம், எல்லா இடத்துலையும் குழியை போட்டோம், கண்ணை நட்டுட்டோம், முதல் உயிர் தண்ணி ஊற்றியாச்சு. ரமேஷ் சொன்னார் ஐயா ஒரு வாரம் ஆச்சு கண்ணெல்லாம் நட்டு மறு தண்ணி ஊற்றணும் அப்படின்னு. அது உன் வேலை இல்லையா அப்படின்னாரு. சரி வேற யார்ட்டாவது கொடுத்து ஊற்ற சொல்லுங்க அப்படின்னாரு. இல்லையா அது மனுஷன் வேலை இல்லைன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அப்போல்லாம் புரியல. ஆனால் இங்கே நட்டிருக்கிற எந்த மரத்துக்கும் உயிர் தண்ணிக்கு அப்புறம் மறு தண்ணி நாங்கள் ஊற்றவே இல்லை. இந்த சுற்றியிலும் இருக்கிற சவுக்கிலிருந்து அது சுற்றி இருக்கிற மரங்கள்லேருந்து எல்லாமே தானாக வந்திருக்குது. ஆனால் ஒவ்வொரு செடியை நடும்போதும் அது கூட சோத்துக்கத்தாலே சேர்த்து நட்டுக்கிட்டே இருந்தோம். அப்போ அதில் நுட்பம் நடந்திருக்குது. அந்த நுட்பம் அவருக்கு விளங்கி இருந்திருக்குது. அந்த காற்றுல வர்ற ஈரத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு, மழை பெய்கிற ஈரத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு, பனியில் வர ஈரத்தெல்லாம் இழுத்து வச்சுக்கிட்டு சோத்துக்கத்தால் தன்னோட வேர்ப்பகுதியை ஈரமாக வச்சுக்கணும்னு நினைக்கும்போது அது பக்கத்தில் இருக்கிற இன்னொரு நாம நட்டு வளர்க்கணும்னு நினைக்கிற அந்த மரத்தோட வேர் அந்த ஈரத்தை வாங்கிக்கிட்டு உயிரை காத்து வச்சுக்கிட்டே இருக்குது. மறுபருவத்தில் மழை கிடைக்கும்போது ஈரம் கிடைக்கும்போது தன்னை மேல் நோக்கி கொண்டுக்கிட்டு போகுது. இங்கே மேலே வளரலைன்னு நாம் நினைக்கிறது கீழே வளர்ந்துருக்குது. எப்படி புரியும் அப்படின்னாக்க, நமக்கு யார் வீட்டு பில்டிங்லையாவது கோயிலையாவது அரச மரமோ ஆல மரமோ காக்கையோ ஏதோ ஒன்று எச்சம் போட்டு நிற்கிது இல்லையா, அது இந்த ஒரு அடிக்குள்ளே தான் இருக்குது அந்த இலையோட உயரம். அதோட வேர் 30 அடி 40 அடி 100 அடியில் இருந்துச்சுனாலும் அங்கேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்குது வேர். அந்த வேர் எப்போதும் தண்ணியை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குது. நிரந்தரமாக எங்கே தண்ணி கிடைக்குமோ அதை நோக்கி பயணிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் 3வது மாடியில் இருக்கிற அந்த வேர் கீழே மண்ணுக்குள்ளே வேற கொண்டாந்து நுழைக்கிறதுக்காக வேகமாக வேற வளர்த்துக்கிட்டே இருக்குது. அந்த 5 இலையை வச்சுக்கிட்டு மேலே நின்றுக்கிட்டே இருக்குது. அது மேல் நோக்கி பயணிக்கவே இல்லை. ஏன் பயணிக்கலைன்னா, இதுக்கு மேலே தாம் பயணித்தாக்க நீடித்து நிலச்சி இருக்க முடியுமாங்கிறதுல அதுக்கு உத்தரவாதம் இல்லைங்கிறது நல்லா தெரியுது. அதனால் நீடித்து நிலச்சி இருக்கணுங்கிற உத்தரவாதத்தை வாங்கிறதுக்காக மண்ணுக்குள்ளே வேறு ஒன்றி நின்று அந்த தண்ணியை போய் தொடுற வரைக்கும் இலை வளர்ச்சியை குறைச்சி வச்சுருக்குது. அப்போ இங்கேயுமே அதுதான் நடந்திருக்குது. இங்கே வேறு வளர்ச்சி நல்லாவே நடந்திருக்குது. ரொம்ப ஆழமாக வெட்டினாங்க அந்த ஜேசிபியை வச்சு ஒரு பெரிய பள்ளத்தை. இத்தனோண்டு இருக்கிற செடி அங்கே கொண்டு போய் அவ்வளோ பெரிய வேரை விட்டு வச்சுருக்குது. அப்படின்னாக்கா இங்கே வேறு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்குது தனக்கான தண்ணி எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. அது கண்டுபிடிச்சிருச்சு அப்படின்னாக்க அதுக்கப்புறம் தன்னுடைய மேல் பகுதியை வானத்தை நோக்கி சூரியனை நோக்கி அது பயணிக்கும். இப்படி ஒரு காடு உருவானுச்சு, இல்லை இப்படி ஒரு பண்ணை உருவாச்சு அப்படின்னாக்க இந்த மனிதர்கள் இதை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்த காடு தன்னைத்தானே வளர்த்துக்கிறோம்.